ஒரு ஃபோட்டோகாப்பி ஸ்டோர். அங்கே நீ முதலெடுக்கூடிய 10 காப்பிக்கு ஒவ்வொரு காப்பிக்கு 1.5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, அதாவது 1.50 ரூபா. அதுக்கப்புறம் 11வது காப்பிலேருந்து நீ எவ்வளோ காப்பி எடுத்தாலும் சரி விலை கம்மி, என்ன விலைனா 1 ரூபா. முதல் பத்து காப்பிக்கு ஒவ்வொரு காப்பிக்கு 1.5 ரூபா. அதுக்கு மேலே 10க்கு மேலே போயிடுச்சுன்னா எவ்வளோ காப்பி எடுத்தாலும் ஒவ்வொரு காப்பிக்கு எத்தனை ரூபா? 1 ரூபா. இவ்வளோதான் கண்டிஷன். இதில் எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் காப்பீஸ்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஒய்ங்கிறது டோட்டல் காஸ்ட். ஆமாம், ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 0 50 காப்பி எடுக்கிறதுக்கு உண்டான கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணு. அப்புறம் முதல் 40 காப்பிக்கு என்ன செலவாயிருக்கு, இதுதாங்க க்வெஸ்டின். ரொம்ப சிம்பிள் பட் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோன்னு நல்லா கவனிங்க. முதல் 10 காப்பி, அதாவது 10லேருந்து 10 விட கம்மி, ஃபார் எக்ஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. 10லேருந்து 10 கம்மியாக எவ்வளோ காப்பி எடுத்தாலும் காஸ்ட்டு. காஸ்ட்டுங்கிறது ஒய் பாருங்க, சொல்லிக்கிறாங்க பாருங்க. என்ன வரு சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்னா அது எத்தனை ரூபா? 1.5 ரூபா. அப்போ 1.50 எல்லாம் ஒன்று தானோ எக்ஸ். இதுதான் ஈக்குவேஷன். ப்ராக்டிக்கலாக யோசிங்க, ஒரு காப்பி எடுத்தால் 1.5 ரூபா, ரெண்டு காப்பி எடுத்தால் 3 ரூபா. இப்போ எக்ஸ்க்கு பதிலாக 1னு போடுங்க, 1 × 1.5 1.5 ரூபா. 2னு போடுங்க எக்ஸ்க்கு பதிலாக, 2 × 1.5 3 ரூபா. 10னு போடுங்க, 10 × 1.5 என்ன வரும்? 15 ரூபா வரும். இதுதான் ஈக்குவேஷன். ரெண்டு கண்டிஷன், முதல் கண்டிஷனுக்கு ஈக்குவேஷன் புரிஞ்சுதா? நம்பர் ஆஃப் காப்பீஸ் 10லேருந்து 10 விட கம்மியாக வந்தால் அதோட காஸ்ட்டுக்கு என்ன ஈக்குவேஷன்? எத்தனை காப்பி எடுக்கிறோமோ அதில் ஒவ்வொரு காப்பியோட விலை. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறோம், 10 காப்பி எடுத்திருந்தால் 10 × 1.5, 8 காப்பி எடுத்திருந்தால் 8 × 8ங்கிறதா நம்பர் ஆஃப் காப்பீஸ், 8 × 1.5. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 10, 10 காப்பிக்கு மேலே போயிட்டா ஒவ்வொரு காப்பிக்கு என்ன பண்ணோன்னு பாருங்க, ஒய் ஈக்குவல் டு, அதாவது டோட்டல் காஸ்ட் என்ன பண்ணோன்னு பாருங்க, ஒய் ஈக்குவல் டு 10 காப்பிக்கு எத்தனை ரூபா? 1.5 ரூபா. அப்போ 10 × 1.5 ப்ளஸ். ஏன்னா ப்ளஸ்ங்கிறது என்ன? முதல் 10 காப்பிக்கு 1.5 ரூபா பே பண்ணுவோம், கூடுதலாக மிச்ச காப்பிக்கு கூடுதலானா என்ன அர்த்தம்? ப்ளஸ். சப்போஸ் ஒரு உதாரணம், 100 காப்பி எடுத்துக்கிறீங்க, இதுதான் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் 100. முதல் 10 காப்பி என்ன பண்ணுவீங்க? 1.5 ரூபா போட்டு பே பண்ணுவோம். மிச்ச காப்பி, மிச்சம் என்னது? 100ல் 10 போனால் மீதி 90. அப்போ 90ங்கிறத என்ன எழுதுவோம்? 100 − 10க்கு எழுதுவோம். அதுக்கு 1 ரூபா பே பண்ணி ரெண்டே கூட்டுவோம். பாருங்க, முதல் 10 காப்பிக்கு 1.5 ரூபா, அதாவது 10 × 1.5 ப்ளஸ். 100ஆ இருந்தால் 100 − 10, அதாவது அந்த 100 காப்பியில் அந்த 10 காப்பிக்கு ஏற்கனவே முதல் 10 காப்பிக்கு பே பண்ணிட்டோம்ல, அப்போ மிச்சத்துக்கு தானே பே பண்ணுவோம். மிச்சங்கிறது 90, 90ங்கிறது எப்படி வந்துச்சு? 90 அந்த 100 − 10, 100ங்கிறது எக்ஸ்னா எக்ஸ் − 10, எத்தனை ரூபா? 1 ரூபா. இப்போ எக்ஸுங்கிறது 50னு வச்சுக்கலாம், எக்ஸுங்கிறது என்ன வச்சுக்கலாம்? 50. ப்ராக்டிக்கலாக யோசிங்க, புரியுதான்னு பாருங்கள். ஏன்னா ஸ்கூலில் நடத்துகிறப்போ சார் இந்த 2வது ஈக்குவேஷன் புரியல சார், இன்னொருக்கா சொல்லுங்கள் சொல்லுங்கள், இதில் தான் அதிகமாக டவுட் கேட்டிருப்பாங்க. ஒருவேளை எனக்கு சொல்லி கொடுக்க தெரியலனா கூட நான் இந்த சம் நடத்துகிறப்போ ஃபீல் பண்ணுவேன். கவுனிங்க, இப்போ 50 காப்பி எடுக்கிறோம்னா முதல் 10 காப்பிக்கு 1.5 ரூபா பே பண்ணுவோம். பாருங்க, 10 காப்பிக்கு 1.5 ரூபா ப்ளஸ் மீதி எத்தனை காப்பி? 50ல் 10 போனால் 40 காப்பி. இப்போ எக்ஸுங்கிறது 50ன்னு சொன்னேன், அப்போ 50 − 10 40, புரிஞ்சுதா? 40 காப்பிக்கு 1 ரூபா பே பண்ணுவோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், 10 × 1.5 எவ்வளோ? 15 ப்ளஸ் 1 × எக்ஸ், எக்ஸ் 1 × −10 −10 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படி எழுதிட்டோம். 15 − 10 என்னது? +5. இதுதான் ஒய். இப்போ இந்த ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஒரே லைனில் ஈக்குவேஷனை கொடுத்துக்கலாம், ஒய் ஈக்குவல் டு, அதாவது டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு என்னது? 1.5x. எப்போ? நம்பர் ஆஃப் காப்பீஸ் 10லேருந்து 10 விட கம்மியாக இருந்தால். அடுத்தது
y ஈக்குவல் டு இது தான். இதை சிம்பிளை பண்ணிக்கிறோம், என்ன ஒரு x ப்ளஸ் ஃபைவ். எப்போ நம்பர் ஆஃப் காப்பீஸ் 10 விட ஜாஸ்தி இருந்தால் இங்கே ஈக்குவல் டு வராது. இப்போ கிராஃப் வரையலாம், x நம்பர் ஆஃப் காப்பீஸ் எதுலேருந்து எடுத்துக்கிறாங்க பாரு. டிரா த கிராஃப் ஆஃப் த காஸ்ட் எஸ் எக்ஸ் கோஸ் ஃப்ரம் எக்ஸ்ங்கிற நம்பர் ஆஃப் காப்பீஸ் கோஸ் ஃப்ரம் 0 to 50 காப்பீஸ். அப்போ 0, 10, 20, 30, 40, 50 இந்த டேபிளுக்குள்ள வரையணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் கிராஃப் வரையறதுக்கு சுலபமாக இருக்குது. அதுக்காக எக்ஸ் ஜீரோ, எக்ஸ் ஜீரோனா அதுக்குள்ளே வருமா இதுக்குள்ளே வருமா, இதுக்குள்ளே வரும். 0 × 1.5 = 0. அப்போ y 0. 10 இந்த முதல் கண்டிஷனாக ரெண்டாவது கண்டிஷனா, முதல் கண்டிஷன் 10 to 10 விட கம்மி, 10 மேலே போனால் தான் ரெண்டாவது கண்டிஷன். அப்போ 10ங்கிறப்போ இந்த கண்டிஷன் தான், 10 × 1.5 = 15. அப்புறம் 20 காப்பி, 20 காப்பினா 10 விட ஜாஸ்தி பாருங்கள், 20, 30, 40, 50 இல்லை இன்னும் 10 விட ஜாஸ்தி. அப்போ வைக்கு இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் தான் பயன்படுத்தணும், y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஈக்குவேஷன் தான் பயன்படுத்தணும். 20, 20 + 5 = 25, 30 + 30 + 5 = 35, 40 + 40 + 5 = 45, 50 + 50 + 5 = 55. இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தால் அதே தான் வரும். இப்போ கிராஃப் வரைஞ்சிக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ்னா இது, ஒய்னா அதுன்னு மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க. எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் காப்பி, சப்ளை ஆஃப் சொன்ன ஒய்ங்கிறது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃபோட்டோ காப்பின்னு கொடுத்துட்டாங்க. 10 எடுத்துக்கலாமா, 0, 10, 20, 30, 40, 50. இங்கே 10 எடுத்துக்கலாம் பாருங்க, 10, 20, 30, 40, 50, 60. ஜீரோவுக்கு 0, 10 15, எக்ஸில் 10, ஒயில் 15, 15ங்கிறது ஒயில் 15ங்கிறது உங்களை 10 to 20 நடுவுக்கு இங்கே வரும். ஸ்ட்ரெயிட் லைனாக போகாது, ஏன்னா பாருங்கள் 10 வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன், 10 மேலே ஒரு ஈக்குவேஷன், அப்போது ரெண்டு வெவ்வேறையாக தான் போகும். இது அப்படியே நேராக போகும்னு எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது பாருங்கள், 10 ஓகே, 20, 20 எவ்வளோ, 25, 20 to 25. இந்த 20 to 50 இதெல்லாம் ரெண்டாவது ஈக்குவேஷன், இது ஒரு லைனோட ஈக்குவேஷன், அப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனாக போகும் இங்கிருந்து. அடுத்தது 30 to 35, 30 to 35, 40 to 45, 50 to 55. இது என்னது, இது 0 to 0, 10 to 15, 20 to 25, ஏன்னா எக்ஸ் 20, y 25, 30 to 35, 40 to 45, 50 to 55. அடுத்தது இது முதல் சப்டிவிஷன் கிராஃப், ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க பாருங்க, 40 காப்பி ஃபோட்டோ காப்பி எடுக்கிறதுக்கு என்ன அமௌண்ட் ஆகும் கேட்குறாங்க. 40 காப்பிக்கு எத்தனை ரூபாயாது, 45 ரூபாய், டேபிள் காலத்துக்குள்ளேயே இருக்குது. அப்போ கன்க்ளூஷன் கொடுத்தாமா, காஸ்ட் ஆஃப் மேக்கிங் எவ்வளோ, 40 காப்பீஸ் இஸ் ரூபீஸ் எவ்வளோ, 40 காப்பிக்கு எத்தனை ரூபா வந்துச்சு, 45 ரூபா வந்துச்சு, ரூபீஸ் 40. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, நம்பர் ஆஃப் காப்பீஸ் 10லேருந்து 10 விட கம்மியா, 10 விட கம்மியான நெகட்டிவ் வருமானு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது யாராவது கொஸ்டின். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10, 0 to 10 தான் அர்த்தம். இருந்தாலே நம்ம அதையும் சொல்லி காமிச்சுக்கலாம் சேஃபர் சைடு, என்ன எழுதிக்கலாம், 0 < 0 = 2 போட்டுக்கலாம். 10 விட கம்மின்னா எதில் போய் முடியும், 0 முடியும், ஏன்னா காப்பீஸ் நம்பர் ஆஃப் காப்பீஸ் நெகட்டிவ்ல ஒர்க் வாய்ப்பு இல்லை. அப்போ அங்கே சொன்னது இங்கே அப்படியே எழுதிக்கலாமா, என்ன எழுதுவோம், 0 < x < 10, 0 - 10 காப்பி வரைக்கும்
அப்படின்னு சொல்லி காமிச்சுங்க.